ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்க தரிசி மே 5 முதல் உலகமெங்கும். தென்பெண்ணை நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான வரைவு அறிக்கை மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் இந்த தகவலை கூறியிருந்தது. இந்நிலையில் ஒரு மாதத்தில் தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதிபட கூறியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், மத்திய அரசு என்னென்ன தகவல்களை கூறியிருக்கிறது? பூங்குழலி, காலையில் தான் நாம் ஒரு பிரத்யேக செய்தியை கொடுத்திருந்தோம். அதாவது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மார்க்கண்டேய நதியில் யார்கோல் என்னும் இடத்தில் கர்நாடக அரசு அணை அமைக்கும் முயற்சிக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த விவகாரத்தில் நடுவர் மன்ற நதிநீர் தீர்ப்பாயம் என்பது அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இதையடுத்து இந்த தீர்ப்பாயத்தை அமையுங்கள் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பாயத்தை அமைக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பாக இதனை எடுத்துரைத்த போது நீதிபதிகளும் கோபமடைந்திருந்தார்கள். கடந்த டிசம்பர் மாதம் அதற்கு பிறகு மத்திய அரசு கால அவகாசம் கோரியிருந்தார்கள். கால அவகாசமும் கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு இன்று காலை கிடைத்த பிரத்யேக தகவலின்படி கேபினெட் அப்ரூவல், அதாவது மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக அந்த தீர்ப்பாயத்திற்கான இறுதி வரைவு என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேபினெட் அப்ரூவல் என்பது கிடைத்தவுடன் தீர்ப்பாயம் என்பது அமைக்கப்பட்டுவிடும். இதுதான் நிலைமை. இதுதான் நாம் காலையில் பிரத்யேக தகவலாக கொடுத்திருந்தோம். தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பாக இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சரியாக ஒரு மாதத்திற்குள் இந்த தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுவிடும் என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு பரப்புரைகள் நடந்து கொண்டிருப்பதால் தேர்தல் விதிமுறைகளை அடுத்து நாங்கள் அந்த கேபினெட் டிசிஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கின்றோம். எனவே தேர்தல் இன்னும் 10 நாட்களுக்குள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சரவை கூடி தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்பதை உறுதியாக கூறியிருக்கிறார்கள். எனவே நீண்ட நாட்களாக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்பது இன்னும் ஒரு மாதத்தில் நிறைவடைய இருக்கின்றது. அதே நேரத்தில் கர்நாடக அரசு இந்த தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலமாகவே தீர்வு காண வேண்டும் என்று கூறி வந்தார்கள். அவர்களது கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த தீர்ப்பாயம் அமைய உள்ளது என்பது தமிழ்நாடு மக்களுக்கான மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கின்றது. சில ஆண்டுகளாகவே நதிநீர் பங்கீட்டு தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தது. சமரச குழுவும் அமைக்கப்பட்டது. ஆனால் சமரச குழுவின் மூலமாக தீர்வு காணும் முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. தற்பொழுது தீர்ப்பாயம் ஒரு மாதத்திற்குள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சரவை கூறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பாயத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நிரஞ்சன் பூங்குழலி, தற்பொழுது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் என்பது எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். நதியிலிருந்து விடக்கூடிய நீரின் அளவை நிர்ணயிப்பது, அந்த அணையின் நதிநீரின் குறுக்கே கட்டுமானம், அணைகள் போன்ற எது ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த ஆணையத்தின் முன்பாக செல்ல வேண்டும் போன்றவை எல்லாம் எப்படி இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே விஷயமாகத்தான் இந்த தீர்ப்பாயம் என்பது இருக்கும். தீர்ப்பாயத்தின் வாயிலாக இரண்டு அரசுகளுக்கான கோரிக்கைகள் என்பது பரிசீலிக்கப்படும். இரண்டு அரசுகளுமே ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் மட்டும்தான் ஒரு திட்டம் என்பது அமையும். தற்பொழுது மேகதாது எப்படி இந்த தீர்ப்பாயம் அமைந்திருப்பதன் மூலமாக, காவிரி மேலாண்மை ஆணையம் அமைந்திருப்பதன் மூலமாக கர்நாடக அரசு எப்படி மேகதாது அணையை அமைக்க முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்களோ, அதே போல தமிழ்நாட்டின் நீர்வளம் சார்ந்த மிக முக்கியமான, தமிழ்நாடு கடுமையாக எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றான இந்த தென்பெண்ணையாறு திட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கர்நாடக அரசு எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். இதற்காக ஒரு சேர்மேன் இருப்பார், அதற்காக சில மெம்பர்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு இரண்டு மாநில அரசுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அதில் இடம்பெற்றிருப்பார்கள். காவிரி விவகாரத்தில் எப்படியெல்லாம் செயல்படுகிறதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த தீர்ப்பாயமும் செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
நாட்டில் உள்ள முக்கியமான நதிநீர் பிரச்சனைகள் எல்லாம் இந்த தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு ஓரளவிற்கு சுமூகமாக செல்லும். குறிப்பாக நதிநீர் பங்கீடு என்பதை இந்த ஆணையம் கண்காணிக்கும், இந்த தீர்ப்பாயம் கண்காணிக்கும் என்பதால் நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அவர்களுக்கு நாடக்கூடிய அந்த தேவை என்பது குறைந்து இந்த தீர்ப்பாயங்களே அனைத்து விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விவகாரமாக மாறும். அந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசு மீண்டும் மீண்டும் இந்த தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். கர்நாடகாவில் தேர்தல் நடைபெற இருப்பதால் அமைச்சரவை கூட்டம் கூடவில்லை, அதனால் ஒப்புதல் பெற இயலவில்லை என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் தீர்ப்பாயம் அமைப்பதில் கர்நாடகாவிற்கு உடன்பாடு இல்லை என்கிற பட்சத்தில் கர்நாடகா ஒத்துழைக்குமா? ஏற்கனவே நமக்கு காலையில் கிடைத்த பிரத்யேக தகவலின்படி மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அரசுகளுக்கு இடையிலான இந்த தென்பெண்ணை ஆறு விவகாரத்தில் சுமூக தீர்வு என்பதை எங்களால் எட்ட முடியவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தீர்ப்பாயத்தை அமையுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த இரண்டு அரசுகளும் ஒத்துழைக்காத சூழலிலும் அவர்கள் ஒரு டிராப்டை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த டிராப்ட் தற்பொழுது அந்த வரைவு என்பது மத்திய பினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, லா மினிஸ்ட்ரி மூன்று அமைச்சகங்களும் இதற்கான ஒப்புதலையும் வழங்கிவிட்டார்கள். கடைசியாக அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு விட்டது, இனி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் பாக்கி என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் தான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இது கர்நாடகத்திற்கான பெரும் பின்னடைவாக பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ், அஜ்மல், துஷ்யந்த், ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும்.